வணக்கம். இந்த பதிவில் பசுவிற்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்கிறார்கள், அதனால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம். விடைகுள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். பசு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. பசுவிற்கு உணவு தானமாக வழங்கப்படுவது அதிர்ஷ்டத்தை தரும். பசுவிற்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்கும் போது வீட்டில் நீண்ட நாளாக தடைப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் விரைவில் நடைபெறும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். நமக்கு இருக்கும் பிரம்மகதி தோஷமானது சரியாகும். நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் விட்ட பாவம் கூட பசுவிற்கு 16 அகத்திக்கீரையை கொடுக்கும் போது நீங்குமாம். பசுவை ஒரு முறம் நீங்கள் பிரதர்சனம் செய்தால் பூலோகம் முழுவதும் பிரதர்சனம் செய்வதற்கு பலன் கிடைக்கும். பசுவை பூஜிப்பது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். மனிதர்கள் கண்களுக்கு தெரியாத யம தூதர்கள் யமன் போன்றோர் பசுமாட்டின் கண்களுக்கு தெரியும். அதனாலேயே யாராவது இறக்கப் போகிறார்கள் என்றால் பசுமாடு ரொம்பவும் சத்தம் போடும். அகத்திக்கீரையை முனி விருஷம் வக்ர புஷ்டம் என்று அழைப்பார்கள். வானத்தில் அகத்திய முனிவரின் நட்சத்திரம் தோன்றும் நேரம் அகத்திக்கீரையும் பூ பூப்பதால் இதற்கு இப்பெயர் கிடைத்தது. அகத்திக்கீரையானது விஷத்தை முறிக்கும் தன்மை உடையதாகும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.